வணக்கம். ஆசிரியரின் உடன்பிறப்புகளே, ஒரு முக்கியமானதும் அவசியமானதுமான ஒரு தலைப்பை பற்றி பேசுவோம். அதாவது, பேனாவுக்கு சிலை அவசியமா? பேனா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆயுதம், ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கருவி. அதுதான் வந்து ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறாரு, அறிவற்றங்காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்கலாக அரண். அந்த அறிவு எதன் மூலம் உண்டாகிறது என்றால், பேனா எழுத்து. எழுத்து தான் வந்து ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தக்கூடியது. அதனால தான் சொல்கிறாங்க, கத்தி முனையை விடவும் பேனா முனை கூர்மையானது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால தான் சொல்கிறது, கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக பேனாவுக்கு சிலை அவசியமா? அதை எங்கே வைக்க வேண்டும் அப்படின்லாம் ஒரு பெரிய சர்ச்சை நடந்துகிட்டு இருக்கு. பேனாவுக்கு சிலை வைப்பது என்பது ஒரு அறிவார்ந்த செயல். ஏன்னா பேனா என்பது எழுதுகோல், அறிவின் சின்னம். அதை எல்லா இடத்துலையும் வைக்கணும். அது வந்து அறிவுடையார் செய்கின்ற செயல். அதுதான் வந்து ஐயன் திருவள்ளுவரும் சொல்கிறாரு, அறிவுடையார் ஆவதறிவார், அறிவிலார் அக்தறிகல்லாதவர். அறிவுடையவங்களுக்கு தெரியும், சான்றோர்களுக்கு தெரியும் அந்த பேனாவுக்கு சிலை வைப்பதனுடைய அவசியம் என்ன, முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். மற்றவங்களுக்கு வந்து அது தெரியாது. என்னங்க பேனா தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப இலக்கமாக இலக்காரமாக பேசுவாங்க. ஆனால் அறிவுடைய சான்றோர்களுக்கு தெரியும், பேனாவுக்கு சில வைக்கணும். சரிங்க, அந்த அங்கே வைக்க வேணாம் இங்கே வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணுவீங்க, வச்சா உடைப்பீங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் எங்களுடைய வீடுகளில் வச்சுக்கிறோம், எங்களுடைய இதயங்களில் வைப்போம், அதை யாரையாலும் தடுக்க முடியாது. நீங்கள் சிலை வச்சா வந்து சிலை எடுப்போம் உடைப்போம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் கையை உடைக்கிறோம் அப்படிலாம் சொல்ல மாட்டோம். நீங்கள் உடைச்சா மீண்டும் வைப்போம், மீண்டும் மீண்டும் உடைக்கிறீங்கன்னு சொன்னால் நாங்கள் வச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஏன்னா அது அறிவின் சின்னம், அறிவு வளர வேண்டும், அதுதான் நோக்கம். மற்றபடி பேனாவுக்கு சிலை வைக்க வேண்டும், அது கலைஞரின் பேனா அப்படிங்கிறது முக்கியமல்ல. கலைஞரின் பேனாவுக்கு ஏன் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், கலைஞர் ஒரு மாமனிதர், எழுதி கொண்டே இருந்தார். எழுத்தால் ஏராளமான சாதனை நிகழ்த்தினார், எழுதினார், பேசினார். இத்தனை ஒரு சாதனைகளை செய்த அந்த மாமனிதரின் நினைவாக அவரை போல் எழுத வேண்டும், பேச வேண்டும் என்பதற்காக அந்த கலைஞரின் பேனாவுக்கு சிலையை ஒழிய, மற்றபடி கலைஞர் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக, அது ஒரு ரோல் மாடல், அவரை போல் அனைவரும் எழுத வேண்டும் என்று. ஆனால் எதையுமே எழுதாத ஒரு தற்குறிக்கை அந்த பேனாவை பற்றி புரியுமா, அதனுடைய அருமை தெரியுமா? பேனாவை கண்டுபிடிச்ச ஜான் ஜேக்கப் லவுடு, அவருக்கு சில வைக்கிறோமோ இல்லையோ, ஆனால் பேனாவுக்கு சில வைக்கணும். பேனா தான் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த சிலை அவசியமான அவசியம் தகவலோடு, குரல் சிந்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நம்முடைய ஆசிரியர் நகுசாமி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.